வெல்கம் டு வீனஸ் வேர்ல்ட் ஆஃப் தாமரை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதையோட பேர் மந்திரப்பூ. ஒரு காலத்தில் லில்லி என்ற ஒரு ஆர்வமுள்ள குழந்தை இருந்தது. லில்லிக்கு பெரிய பிரகாசமான கண்கள் இருந்தது. அது எப்போதும் ஆச்சரியமாகவே இருக்கும். அவள் தீராத ஆர்வத்திற்கும் எல்லையற்ற கற்பனைக்கும் அவள் பெயர் பெற்றவள். ஒரு வெயில் நாளில் லில்லி வந்து அந்த ஊரோட கடைசியில் உள்ள காட்டை வந்து ஆராய்ந்து பார்க்கறதுக்காக போகிறாள். மரங்கள்லாம் ரகசியங்களை கிசுகிசுத்தன. அவள் ஒரு மறைவான பாதையில் செல்லும் பொழுது அவள் ஒரு மர்மமான ஒளிரும் பூவை கண்டாள். அது மிகவும் பிரகாசமாக இருந்தது, மென்மையாக இருந்தது, மிக மிக பிரகாசமாக இருந்தது. ஆர்வத்துடன் லில்லி அந்த ஒளிரும் பூவை கவனமாக பறித்து அதை தன் கைகளில் எடுத்துக்கொண்டாள். உடனே அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஒரு சிறிய மின்னும் தேவதை ட்விங்கிள் அப்படிங்கிற தேவதை வந்து அவளுக்கு முன்னாடி வந்துருச்சு. உடனே அந்த ட்விங்கிள்ங்கிற தேவதை சொல்லுது, இந்த மந்திர மலர் வந்து ஒரு மேஜிக் வேர்ல்டோட திறவுகோல் அப்படின்னு சொல்லுது. உடனே ட்விங்கிள் தன்னுடைய மென்மையான இறக்கைகள் மற்றும் பளபளக்கும் ஒளியுடன் லில்லியை வந்து கையை பிடிச்சி அந்த மாயாஜால உலகத்துக்கு அவளை அழைச்சிட்டு போகுது. போகும் பொழுதே அவள் வந்து பேசும் விலங்குகள், மிட்டாய் வண்ண புல்வெளிகள், வானத்தில் மிதக்கும் தீவுகள் இதெல்லாம் பார்க்குறா. அவளுக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டே போகிறா. அது வந்து மேஜிக் வேர்ல்டு இல்லையா, மந்திரித்த சாம்ராஜ்யம். அதனுடைய ராணி வந்து ஒரு புத்திசாலியான மென்மையான ஒரு முயல். அதோட பேர் வந்து ஃபெடல். அந்த ஃபெடல் வந்து லில்லியை வந்து ரெண்டு கரங்களை சேர்த்து வரவேற்றது. வரவேற்கும் போதே அதுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு குழந்தையின் தூய்மையான இதயத்தை உணர்ந்தது. ஏன்னா லில்லி வந்து ஒரு தூய்மையான இதயத்திற்கு சொந்தக்காரி. தங்களுடைய நிலத்தில் மந்திர சமநிலை மறைந்து வருகிறது, அதை மீட்டெடுக்க லில்லியினுடைய உதவி தேவை அப்படின்னு அந்த ராணி சொல்லியது. உடனே ஒரு மந்திர கோலை அந்த லில்லிக்கு கொடுத்தது. அது சொல்லிச்சு, இது வந்து குழந்தைகளுடைய சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியில் மட்டும்தான் இந்த மந்திரக்கோள் வேலை செய்யும் அப்படின்னு சொன்ன உடை. உடனே லில்லியும் மிகுந்த ஆர்வமாக அந்த பணியை மேற்கொள்கிறதுக்காக அதை வாங்கிக்கிட்டா. போகும்பொழுது அவன் விசித்திரமான உயிரினங்களுடன் விளையாட ஆடினாள். அப்புறம் வானவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புல்வெளிகளில் நடனமாடினாள். மின்னும் நட்சத்திரங்களின் கீழ் கதைகளை கூறினாள். சிரிப்பு வந்து மயங்கிய மண்டலத்தில் எதிரொலிச்சுது. மந்திரம் மீண்டும் செழிக்க தொடங்கியது. அப்போ மந்தமான வண்ணங்கள் எல்லாம் அந்த காட்டில் துடிப்பானதாக மாறியது. பூக்களுடைய இனிமையான வாசனையால் காற்று நிரப்பப்பட்டது. விலங்குகள் மகிழ்ச்சியுடன் இணைந்தன. முழு நிலமும் மகிழ்ச்சியுடன் உயிர்ப்பித்தது போல தோன்றியது. இந்த ட்விங்கிள் லில்லியை மீண்டும் நுழைவாயிலுக்கு அழைத்து சென்றது. அங்கு ராணி ஃபெடல் முயல் அவளிடம் விடைபெற்றது. பழகிய காட்டுக்குள் லில்லி மீண்டும் அடியெடுத்து வைத்த போது மந்திர மலர் அவளுக்கு பின்னால் மூடிக்கொண்டது. அந்த மேஜிக்கல் வேர்ல்டோட நினைவு மட்டும் அவளிடம் இருந்தது. அன்று முதல் லில்லி காடு ஒரு பிரகாசமாக மாறியது என்பதை மனதில் கொள்வாள். அன்று முதல் அவள் மகிழ்ச்சியுடனே வாழத் தொடங்கினாள். இந்த கதையோட மாறல் என்ன? தூய்மையான இதயத்திற்கு என்றுமே ஒரு சக்தி உள்ளது அப்படிங்கிறதா இந்த கதையோட மாறல். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.